மர்மதேசம் நாகாவோடைய அடுத்த படைப்பான ஐந்தாம் வேதம். அது டைட்டிலே வந்து ஒரு பசு மாரி வச்சுருந்தாங்க. அதுலேயே வந்து இந்த படத்துடைய, அதாவது இந்த வெப்சீரிஸோட க்யூரியாசிட்டி அதிகமாகிடுச்சு. இது என்ன அப்படின்னா, டைட்டில் இருக்க மாதிரி தான், ஒரு ஐந்தாம் வேதம் இருந்தால் எப்படி இருக்கும்? ஏன்னா நாலு வேதம் இருக்கும், ஐந்தாம் வேதம்னு ஒன்று இருக்குது. அதை யார் கண்டுபிடிப்பா, அது யார் மூலியமாக கண்டுபிடிக்கப்படும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் கதையாக இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான டெக்னாலஜியை உள்ளே ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. ஏஐ வந்து எந்த அளவுக்கு மனிதனை வந்து ஆட்கொள்ளும் அப்படிங்கிற விஷயத்தை இதில் உள்ளடக்கி, ஏஐ மூலியமாக இங்கே ஒரு ஃபேண்டசியை கிரியேட் பண்ணி, அதே சமயம் ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்ட நிறைய ஃபேண்டசிஸ்லாம் இருக்கும்ல, இந்த கோயில் சிற்பங்கள் மூலியமாக நிறைய பசில்ஸ் இருக்கும், நிறைய டீகோட் பண்ணால் அது மூலியமாக சில சுரங்க பாதைகள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இதெல்லாம் உள்ளடக்குன ஒரு வெப்சீரிஸாக இருந்துச்சு. மெயினாக ஒரு ஒரு வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு உட்கார வைக்கணும், அதாவது ஒரு ரெண்டு எபிசோடு பார்ப்போம், மூணாவது எபிசோடு பார்ப்போம், அந்த பஞ்ச் வாட்ச் பார்க்க முடியாது. பட் ஆனால் இந்த வெப்சீரிஸ் வந்து பஞ்ச் வாட்ச் பார்க்கக்கூடிய வகையில் தான் இருந்துச்சு. ஏன்னா அடுத்தடுத்து என்ன என்ன என்னங்கிறது கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டை வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. தர்ஷிகா, அதாவது இதில் அவங்களுடைய கேரக்டர் வந்து எப்படி நம்ம வந்து கபாலியில் பார்த்துருப்போம், ஒரு மாதிரி ரொம்ப தக்காக இருப்பாங்க, இதுலேயுமே அந்த அளவுக்கு ஒரு தக்காக இருக்கா. அதே சமயம் இவங்க எந்த ஒரு மூட நம்பிக்கையும் இல்லாமல் இதெல்லாம் என்ன நம்பிக்கையாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நகர்ந்துகிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்களையும் ஒரு இடத்துல நம்ப வைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அங்கே இருக்கும். அதை தாண்டி மொத்தம் மூணு குடும்பம், அந்த மூணு குடும்பத்துக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன், ஒரு ஊருக்குள்ளே எப்படி அவங்க வராங்க. இந்த ஏஐ வந்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்கோம் எல்லாருமே. இப்போ உதாரணத்து சொல்ல போனால், நம்ம இந்த இதெல்லாம் பேசுவோம், டெலிகிராம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேசிகிட்டு இருப்போம், இந்த சிரிட்டை பேசிகிட்டு இருப்பாங்க நிறைய பேர் சிங்கிளாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை மாதிரி 1995 ஒருத்தவங்க வந்து அதுலேருந்தே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து இதில் உள்ளடக்கி வச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் நெகட்டிவாக சில விஷயங்கள் என்னடா அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா, அங்கங்கே சில இடங்களில் மட்டும் வெப்சீரிஸ்க்காக கொஞ்சம் இழுத்த மாதிரி தெரிஞ்சு. அதர்வைஸ் இந்த வெப்சீரிஸ் வந்து ஜாலியாக உட்காந்து நம்ம எப்படி மர்மதேசம் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போமோ, ஸோ அந்த மாதிரியான ஒரு வெப்சீரிஸாக தான் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் டீட்டெயிலாக சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஏஐ மேட்டரை பற்றி ரொம்ப அளவுக்கு டீட்டெயிலாக சொல்லுனா கூட, இந்த ஃபேண்டசிக்குள்ளே வரும்போது அந்த கோயில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், பிரம்மனுக்கு வந்து இன்னொரு தலை இருக்குது, ஸோ அந்த தலை வந்து வெடிக்கப்படும், ஸோ அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லும்போது அது நம்மளுக்கு கதை கேட்கும்போது, சின்ன வயசில் நம்ம கதை கேட்போம்ல, இந்த இந்த ஊரில் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயமாக தான் வெப்சீரிஸ் ஃபுல்லாகவே இருந்துச்சு. நாகா அப்படிங்கும் போது நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போய் உட்காந்துருப்போம், அந்த எக்ஸ்பெக்டேஷன் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை தான் இருக்குது. பட் சில லேக்ஸ் மட்டும் இருக்குது, அதர்வைஸ் பெருசாக. ஆனால் ஓவராலாக ஒரே ஊருக்குள்ளே வச்சு எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த அமெரிக்கா போர்ஷன்லாம் தெரியுது, அது அமெரிக்காலாம் எடுக்கல, பின்னாடி வந்து ஒரு கிரீன் மேட்டையோ இதெல்லாம் வச்சு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரியுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து, இதில் வந்து நம்ம தேவதர்ஷினியை வந்து மர்மதேசமில் பார்த்துருப்போம்ல, இதுலேயும் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் ஒரு கிரே ஷேடில் அவங்க வரக்கூடிய காட்சிகளாக இருக்கட்டும், அவங்க எடுத்து நடிச்சிருக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே அவங்க அந்த கேரக்டரை ரொம்ப அழகாக ஓன் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி ஸ்டைலாக தம்ம பத்த வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு எமோஷன் டைலாக் பேசுகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் ஏஐ அதோடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு பயமுறுத்துகிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே இந்த படத்துக்கு வந்து, அதாவது இந்த வெப்சீரிஸ் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வெப்சீரிஸை எல்லோரும் சேர்ந்து பார்க்கலாம், பஞ்ச் வாட்ச் பார்க்க முடிஞ்சால் பாருங்கள், அப்படி இல்லைனா இந்த வெப்சீரிஸை ஃபுல்லாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.